சமூகத்தின் மீது பெரும் அக்கறையும் கருணையும் கொண்ட டத்ஸ்ரீ லியோ சூன் ஈ அவர்கள் இனமதம் பாராமல் மகத்தான பல பணிகளை செய்து வருகிறார். அவ்வகையில் இந்த ஆலயங்களுக்கு மிக பெரும் நன்கொடை அள்ளி கொடுத்தது மறக்க முடியாத ஒன்றாகும். ஸ்லாங்கூர் மாநிலம், குறிப்பாக பூச்சும் வட்டாரத்தில் பரவலாக செயல்படும் கம்யூனிட்டி போலீசின் மலேசியா இயக்கத்திற்கு அவர் மேலும் ஓர் ஆம்புலன்ஸ் வண்டியை இலவசமாக வழங்கியுள்ளார். ஏற்கனவே இவர் இச்சங்கத்திற்கு 3 ஆம்புலன்ஸ்களை வழங்கியுள்ள நிலையில் தற்போது 4வது ஆம்புலன்ஸையும் நன்கொடையாக வழங்கியுள்ளார். இந்நிகழ்ச்சி இன்று பூச்சோங்கில் உள்ள IOI பேரங்காடியில் நடைபெற்றது. இது குறித்து டத்ஸ்ரீ லியூ சோன் ஈ கூறுகையில், இச்சங்கம் பல்வேறு சமுதாய உதவிகளை பல ஆண்டுகளாக செய்து வருகிறது. அவ்வகையில் இந்த சங்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மேலும் ஓர் ஆம்புலன்ஸ் வாகனத்தை எங்கள் அறவாரியம் வழங்கியுள்ளது என்றார். மேலும் இன்றைய இக்கட்டான சூழ்நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனத்தின் அவசியம் மிக பெரியது. ஆம்புலன்ஸில் உள்ள அனைத்து மருத்துவ கருவிகளும் அவசரத்திற்கு தேவைப்படும். எனவேதான் பயன்படுத்தப்பட்ட வாகனம் இல்லாது புது வாகனத்தை வாங்கி தந்துள்ளேன் என்று பின்னல் டினாஸ்தி குரூப் குழுமத்தின் தலைவருமான அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையே இந்த வாகனத்தை பெற்றுக் கொண்ட கம்யூனிட்டி போலீசிங் மலேசியா குழுமத்தின் தலைவர் குவான் சி ஹெங் டத்ஸ்ரீ லியோவிற்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்த இளம் வயதில் பல்வேறு சமுதாய பணிகளை செய்து வரும் அவர் பிறருக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் என்றும் குவான் சி ஹெங் கூறினார். இந்நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களும் சங்க உறுப்பினர்களும் டத்ஸ்ரீ லியூ சோன் ஈயின் சமூக கட்டுப்பாட்டினை பாராட்டினார். Our fourth ambulance that we have donated to this Malaysia committing policing lah. Mm-hmm. Yeah. So what do you keep on donating ambulance to them? We actually want to help out the community lah, because we understand that you know, an ambulance is not every people can afford, you know, to call an ambulance. So therefore we really want to help lah. Mm-hmm. Yeah. And we also understand that, you know, Mr. Kwan has been trying to raise fund for ambulance and trying to help the needy person. So we decided that we really want to help him out. Yeah, if we don't start, who will start? We hope that we will be the first step, and then following we have other entrepreneurs that who would also do the same thing.